A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசு. தீபாவளி குழந்தைகள் மிகவும் விரும்பி கொண்டாடக்கூடிய பண்டிகை. தீபாவளி என்றாலே புத்தாடைகள் பட்டாசுகள் தான் பிரதானமாக இருக்கும். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இது என்ன பேட் வச்சிருக்கேன்னு பாத்தீங்களா? இது பேட் இல்லங்க, குட்டீஸ்களுக்காக வந்திருக்க புதுவிதமான பட்டாசு. தீபாவளி வந்தாச்சு, குட்டீஸ்களுக்கான பட்டாசுகளும் வந்தாச்சு. இது போன்ற நிறைய பட்டாசுகளை நம்ம இப்ப பார்க்க போறோம். குட்டீஸ்களுக்காக விதவிதமா ஸ்பெஷலா வந்திருக்கு, வாங்க பார்க்கலாம். மியூசிக் பட்டாசு, வாத்து பட்டாசு, தேனீக்கள் பட்டாசு, லாலிபப் மத்தாப்பு என பல வகையான பட்டாசுகள் குழந்தைகளுக்காகவே வந்துள்ளதாக சொல்கிறார் விற்பனையாளர் சரோஜா. சுட்டீஸ் குட்டீஸ்க்கு இந்த வருஷம் என்னென்ன புது புது பட்டாசுகள் வந்திருக்குன்னு பாக்கலாம். இந்த வருஷம் வந்து இது மியூசிக்கோட வரும். இது புது பட்டாசு, மியூசிக்கோட பாட்டோட வரும். இது புகழ்த்துனா நல்லா இருக்கும். இந்த பாருங்க, இது பஸ் போகுது இல்லைங்களா, பஸ் மாதிரியே இருக்கும், பஸ் போற மாதிரியே இருக்கும். இது மூணு பீஸ் இருக்கு குட்டீஸுக்கு தான். இது வந்து பீரிங் கொளுத்தி விட்டா டப்பு டப்பு டப்புன்னு சுடும், கை மேலப்பட்டா கூட ஒன்றும் ஆகாது. குழந்தைங்க வெடி தான் இதெல்லாம். இதே வாத்து, வாத்து மாதிரியே போகும். இது எல்லாம் வந்து சங்கு சக்கரம் அதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, கோல்டன் கலர்ல தான் நம்ம பாத்துருப்போம் இவ்வளவு இத்தனை வருஷமா. இப்ப கிரீன் கலர், கலர் கலர் கலர், கிரீன் கலர், ரோஸ் கலர். இது ரோஸ்னா ரோஸ் வரும், கிரீன்னா கிரீன் வரும். இது காமிச்சாதானே தெரியும். இந்த பாருங்க தேனீக்கள், இது தேனி, தேனி இருக்கு இல்லைங்களா, தேனி மாதிரியே பறக்கும். இந்த வருஷம் குழந்தைங்களுக்காகவே 50-60 ஐட்டம் போட்டிருக்கிறாங்க. குழந்தைங்க வெடிச்சாலும் கையில பட்டாலும் ஒன்றும் ஆகாது. குழந்தைக்காகவே, குழந்தைங்களுக்காகவே நாங்கள் வந்து இந்த பட்டாசு கடை வச்சிருக்கிறோம். இந்த ஒரு கடை மட்டும் குழந்தைங்க ஐட்டம் மட்டும் வச்சிருக்கிறோம். இந்த வருஷம் வந்து தீபாவளி வந்து குழந்தைங்களுக்கு அவசரமே. வரவங்கெல்லாம் குழந்தைங்க ஐட்டம் என்ன இருக்கு என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. சென்னை தீவுத்திடலில் பட்டாசுகள் தரமாகவும் குறைந்த விலையிலும் கிடைப்பதாக கூறுகிறார் விற்பனையாளர் ஷேக் அப்துல்லா. அதாவது பசுமை பட்டாசு எப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்டாங்களோ அப்போவே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஜனங்கள் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் கம்மி ஆயிடுச்சு. ஆனால் விற்பனையில் வந்து ஒன்றும் பெரிய மாறுதல்கள்லாம் ஒன்றும் இல்லை. புதுசு புதுசாக வந்து ரெகுலராக வந்துகிட்டு தான் இருக்காங்க. அதனால் விற்பனையில் எந்த மாற்றமும் இல்லை. டைமிங் மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வீட்டில் வெடிக்க முடியுமோ அது வரைக்கும் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதனால் மக்களும் கொஞ்சம் நல்லா தெளிவாக தான் இருக்காங்க. அதனால ஒன்றும் விற்பனையில் எந்த பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மழையின் காரணமாக தான் கொஞ்சம் விற்பனை பாதிப்பு இருக்குது, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது விற்பனை. அதே மாதிரி இன்னொன்று வந்து மக்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஆன்லைனில் தயவுசெய்து யாரும் வாங்காதீங்க. ஆன்லைன் மோசடி வந்து பல லட்சம் பல கோடி ரூபாய்க்கு இப்போ போயிட்டுருக்கு. அவங்க வந்து காமிக்கிறது ஒரு ஐட்டமாக இருக்குது, அவங்க டெலிவரி கொடுக்கறதும் இன்னொரு ஐட்டமாக இருக்குது. அந்த ரேட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் தி ரேட்டு. போலி பட்டாசுகளும் வரும், சைனா பட்டாசுகளும் ஆன்லைனில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மக்கள் வந்து தயவுசெய்து போலி பட்டாசுகளையும் சைனா பட்டாசுகளையும் ஆன்லைனிலிருந்து எதையுமே பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. டைரெக்டாக நீங்கள் கடைகளில் போய், நீங்கள் எங்கே வாங்கினாலும் கடைகளில் போய் வாங்குங்க. ஃபேண்டசி பட்டாசுகளை மட்டுமே வாங்க வந்துள்ள ஒரு வாடிக்கையாளர். இப்போ தீபாவளிக்காக பட்டாசு வாங்க வந்திருக்கேன். குஸ்பானா, கம்பி மத்தாப்பு, வாலா, ராக்கெட்டு இதெல்லாம் தான் வாங்குவேன். வருஷம் வருஷம் இந்த கடை தான் வந்து வாங்குவேன். எனக்கு வந்து ரொம்ப வந்து இந்த ஃபேன்ஸ் ஐட்டம்ஸ் தான் பிடிக்கும். ஆட்டோ பாம்பு, லக்ஷ்மி வையா அதெல்லாம் பிடிக்காது. எப்பவுமே வந்து ஃபேன்ஸ் ஐட்டம்ஸ் தான் வாங்குவேன். பண்டிகைனாலே நிறைய சந்தோஷங்கள் இருக்கும். அம்மா பண்ற ஸ்வீட்ஸ்ல இருந்து புத்தாடைகள் பட்டாசுகள்னு தீபாவளியே அமக்கலமா இருக்கும். தீபாவளியை ரொம்ப பாதுகாப்பா சந்தோஷமா கொண்டாடுங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். புதிய தலைமுறையின் செய்திகளுக்காக கிருஷ்ணமூர்த்தியுடன் செய்தியாளர் அருணா. A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.